ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா, டென்த்துக்கு இந்த ஃபஸ்ட்டு மிட் டெர்முக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது எதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது அந்த டென்த்து மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.8 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ஸில் போர்ஷன் வந்து கொஞ்சம் மாறலாம். பர்டிகுலராக சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. யூனிட் டெஸ்ட்ன்றப்ப இந்த போர்ஷனுக்கு உள்ளே தான் இருக்கும், இந்த போர்ஷனை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் நான் அந்த எக்ஸசைசஸில் உள்ள நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக படித்தா போதுமானது. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்னென்ன ப்ராப்ளம் சொல்கிறேனோ இதில் ஒரு ப்ராப்ளம் கூட ஒமிட் பண்ணாமல் எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில் உங்களால் 100க்கு 90 மார்க் மேலே எடுக்க முடியும். அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டோட்டல் 500க்கு 460 470 மார்க்ஸ்க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நம்ம பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸ்க்கும் எல்லா விதமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் வீடியோஸ், நிறைய ஸ்டடி பிளான் வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம வந்து வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை 100% ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம சேனல் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பிக்கையோடு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த டென்த்து மேத்ஸில் சாப்டர் வைஸ் உங்களுக்கு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் எது, 5 மார்க் கொஸ்டின் எது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் ஒன்னில் ஃபஸ்ட் நமக்கு 2 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.2, 1.15, 1.20, 1.22 இது எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ். தென் எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட்டு சமும் தேர்ட் சமும், தென் எக்ஸசைஸ் 1.2 செகண்ட் சமும் தேர்ட் சமும், இந்த எக்ஸசைஸ் 1.3 ஃபிஃப்த் சமும் எயித்து சமும், தென் எக்ஸசைஸ் 1.5 தேர்ட் சம். இது வந்து சாப்டர் 1 இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். சாப்டர் 1 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 1.3, 1.4, 1.11, 1.18, 1.23, 1.24 எக்ஸாம்பிள். எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 1.1 சிக்ஸ்த்து சம் செவன்த்து சம், தென் 1.4 செகண்ட் சம் நைன்த்து சம் டென்த்து சம் டுவெல்த்து சம், தென் எக்ஸசைஸ் 1.5 எயித்து சமும் டென்த்து சமும். சரியா? இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் சாப்டர் 1 நல்லா தரோவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. தென் சாப்டர் 2 2 மார்க் கொஸ்டின்ஸ். சாப்டர் 2
டூ மார்க் க்வெஸ்சனில் எக்ஸாம்பிள். இது பெரிய சாப்டர்னால கொஞ்சம் அதிகமான ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். 2.3, 2.16, 2.18, 2.21, 2.27, 2.27, 2.48, and 2.49, 2.58. இது இம்பார்ட்டண்டான டூ மார்க் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸசைஸ் 2.1 செகண்ட் சம்மும் டென்த் சம்மும், தென் 2.2 ஃபோர்த் சம்மும் நைன்த் சம்மும், தென் 2.3 செவன்த் சம், தென் 2.5 4, 5, 6, 7, 8, 9, and 10, and 2.7 3, 4, 8, 2.8 சம் நம்பர் 9, அண்ட் 2.9 சம் நம்பர் 3. இதெல்லாமே 2 மார்க் க்வெஸ்சன்ஸ். தென் 5 மார்க் க்வெஸ்சன்ஸில் 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் 2.6, 2.29, 2.38, 2.39, 2.44, 2.51, 2.56. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் 2.2 ஃபிஃப்த் சம், 2.4 ஃபிஃப்த் சம், 2.4 ஃபிஃப்த் சம், 11th சம், 12th சம், தென் 2.6 7th sum, 11th sum, then 2.7 9th sum, 12th sum, 2.8 10th sum, 2.9 6th sum, 7th sum. இது உங்களுக்கு chapter 2 இருக்கக்கூடிய முக்கியமான questions. Then, chapter 3. Chapter 3 ல 2 mark question ல chapter 3 வந்து உங்களுக்கு up to exercise 3.8 வரைக்கும் கொடுத்துருக்கேன், சரியா? 2 mark ல example 3.14, 3.16, 3.19, the moon example problem. Exercise la, exercise 3.5 la, second sum, third sum, then exercise 3.7 la,
ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் 5 மார்க் க்வெஸ்சன். 5 மார்க் க்வெஸ்சனில் எக்ஸாம்பிள் 3.3, 3.8, 3.10, 3.11, 3.18, 3.20, 3.21, 3.22. அவ்வளோதான், இது எக்ஸாம்பிளில். இந்த எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 3.1 தேர்ட் சம்மும் ஃபிஃப்த் சம்மும், 3.2 ஃபஸ்ட்டு சம்மில் ஃபோர்த் சப்டிவிஷன், தென் 3.5 ஃபோர்த் சம் ஃபிஃப்த் சம், தென் 3.6 ஃபோர்த் சம் ஃபிஃப்த் சம் சிக்ஸ்த் சம், 3.7 செகண்ட் சம், 3.8 செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும். சரியா? ஸோ ஃபஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டரும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். தேர்ட் சாப்டரில் அப் டு எக்ஸசைஸ் 3.8 வரைக்கும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதோட போர்ஷன் கம்மி அப்படின்னா அந்த போர்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் நீங்கள் இதுலேருந்தே தரவாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் போர்ஷனுக்கு நான் கொடுத்துருக்கேன், சரியா? பட் தைரியமாக நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமாக இருக்கக்கூடாது, இது மாதிரி பல பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. 10th குரூப்பு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனையுமே மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? தேங்க்யூ.